Hello and welcome to Gayu Cook Tips. It's me, Gayathri Arunachalam. என்னோட சேனல் மூலமாக ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒரு ரெசிபி பார்த்துட்ருக்கோம். இந்த வார ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோட வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இந்த வார ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மோல்டன் லாவா கேக். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. அதை ஈஸியாக எப்படி குக்கர் யூஸ் பண்ணி வீட்டிலையே செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். மோல்டன் லாவா கேக் செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள்: மைதா ஒரு டம்ளர், சர்க்கரையை மிக்சியில் நைஸாக பவுடர் பண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, வெண்ணெய் அரை டம்ளர், பால் ஒரு டம்ளர், பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன், கோகோ பவுடர் 3 ஸ்பூன், போன்வைல் சாக்லேட் ரிச் கோகோ ஃப்ளேவரில் 1, நீங்கள் வேறு எந்த சாக்லேட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைக்கு, உப்பு தேவைக்கு, ட்ரேஸ் பேப்பர் 2, பேக்கிங் கப் செய்கிறதுக்கு. முதல்ல சாக்லேட்டை சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன உடனே சாக்லேட் பீசஸ் இருக்கிற பவுலை அந்த தண்ணியில் நடுவில் வச்சுட்டு அது உருகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போது சாக்லேட் நல்லா உருகிடுச்சு. இதை எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுறலாம். இப்போது பேப்பர் கப் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். A4 சைஸில் ட்ரே ஷீட் எடுத்துகிட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. என்னோட கப் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நான் ஹாஃப் ஷீட் எடுத்திருக்கேன். கப் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஃபுல் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கப்பில் நடுவில் வச்சு சின்ன சின்ன ஃபோல்டிங்ஸாக சுற்றி பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் வெளியில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். பேலன்ஸ் இருக்கிறத இடத்த நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். இதோ பேக்கிங் கப் தயார். இதை நம்ம கப்பில் சென்டரில் வச்சுட்டு சுற்றியும் அந்த பேப்பரில் வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் வந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நான் 3 கப் தயார் பண்ணி வச்சுட்டேன். குக்கரில் உப்பு யூஸ் பண்ணி எப்படி பேக் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான உப்பை எடுத்துகிட்டு குக்கரில் அடியில் வந்து தூவிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே குக்கர் பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ்கெட் போட்டு விசில் போடாமல் குக்கரை மூடிக்கலாம். 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு நம்ம குக்கரை ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறந்தான் நம்ம தயார் பண்ண போகிற கேக் மிக்ஸை அதுக்குள்ளே வைக்கணும். இப்போது குக்கர் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. அந்த 10 நிமிஷம் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம கேக் மிக்ஸ் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு கப்பில் மைதா ஒரு டம்ளர், பொடி பண்ண சர்க்கரை, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் அரை டம்ளர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உருக்கி வச்சுருந்த சாக்லேட்டை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பால் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பதம் வந்து நம்ம நார்மலாக கேக் செய்கிற பதத்தை விட கொஞ்சம் கடகடன்னு இருக்கணும். நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க பேப்பர் கப்பில் நம்ம ரெடி பண்ண மிக்ஸை ஊற்றிடலாம். ஊற்றும் போது அரை கப் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து ஊற்றுங்க. அப்போ தான் வந்து கேக் நல்லா உப்பி வரும்போது வெளியே வராமல் இருக்கும். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஹீட்டான குக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் மிக்ஸை எடுத்து வச்சு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறலாம். கரெக்டாக 10-12 நிமிஷம் விட்டால் தான் நமக்கு லாவா கேக்கோட அந்த பதம் வரும். இல்லைன்னா ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா அந்த நடுவுலேருந்து உருகிற மாதிரி நம்ம செய்ய முடியாது. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம கப்பில் இருந்து பேப்பர் கப்பை தனியாக வெளியே எடுத்துகிட்டு அந்த பேப்பர் கப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணலாம். கேக்கோட சென்டரில் இருந்து அந்த சாக்லேட் அப்படியே உருகி வரும். அதுதான் அந்த லாவா கேக்கோட பதம்.
இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு. இதோ க்ரீமி அண்ட் யம்மி மோல்டன் லாவா கேக் தயார். இந்த வார ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.